இப்போ முன்னாடி நம்ம பேசணுமா, ப்ரைவேட்னு ஒன்று இருக்குது, அதாவது பர்சனல் ஆக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. நமக்கு தெரியும், நமக்கும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் தெரியும் அப்படிங்கிறது ஒன்று பேசியிருக்கோம். நமக்கு தெரியும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியும், சொந்தக்காரங்களுக்கு தெரியும், இப்படி ஒன்று பேசுகிறோம். எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஒன்று பேசுகிறோம். அப்போ ஆக்ஷன்ஸில் இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட முடியாது. இதை இவங்கக்கிட்ட தான் சொல்லணும், இதை இவங்கக்கிட்ட தான் சொல்லணும், இதை இவங்கக்கிட்டலாம் சொல்லலாம், இதை இவங்கக்கிட்டலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதே மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இங்கே இருக்கிற மெத்தட்ஸ்க்கும் கொண்டு வரணும்ல. அப்படி கொண்டு வர்ற கீவேர்ட்ஸ் தான் நம்ம இங்கே நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல பப்ளிக்னு கொடுத்துருப்பாங்க, மெயின் மெத்தடில் இங்கே பப்ளிக்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே ப்ரைவேட்னு எல்லா மெத்தட்லேயும் பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் அது என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. இப்போ ரியல் லைஃப்பில் இருக்கிற இந்த மாதிரியான ஒவ்வொரு ஆக்ஷனுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, இது கட்டுப்படுத்துகிறோம்ல, இது உங்களுக்கு தான் தெரியணும், உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு, அதெல்லாம் தான் இந்த கீவேர்டு மூலமாக நம்ம சிஸ்டமுக்கு சொல்கிறோம். அப்போது பர்சனல் அப்படின்னா அந்த கிளாஸுக்கு மட்டுமே தெரிகிற விஷயங்கள் பர்சனல், கரெக்டாக? அப்போ பர்சனல்ங்கிற வார்த்தையை தான் ஜாவாவில் ப்ரைவேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ப்ரைவேட்டுன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அப்போ ஒரு மெத்தடை ப்ரைவேட்டாக கொடுத்துட்டிங்கன்னா இப்படி ஒரு மெத்தட் இருக்குங்கிறது கஸ்டமருக்கே தெரியாமல் போயிடும். அப்போ பேங்க் எந்த மெத்தடை ப்ரைவேட்டாக கொடுக்கலான்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேங்க் முடிவு பண்ணுறாங்க. 4.5% வட்டி, 4% வட்டி, இந்த மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அதை எப்படி முடிவு பண்ணுறோங்கிற டெஃபினிஷன் கஸ்டமருக்கு தெரியணுங்கிற தேவையில்லை. கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ அதை ப்ரைவேட்டாக கொடுத்துக்கிடலாம், கரெக்டா? டெபாசிட்டை ப்ரைவேட்டாக கொடுத்தோன்னா கஸ்டமருக்கே தெரியாமல் போயிடும். இந்த இடத்துல கஸ்டமர் இங்கே உள்ள மெத்தடெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாரா, இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாரா? அதுக்கு தானே பேங்க்கோட ஆப்ஜெக்டை கொண்டு வந்து வச்சுருக்காரு, அந்த ஆப்ஜெக்ட் பேர் தானே மேனேஜர். இப்போ இவர் மேனேஜர் தானே ஆப்ஜெக்ட் பேர், மேனேஜர் டாட் அப்படின்னு வச்சார்னா எக்லிப்ஸில் ஒரு பெரிய ட்ராப்டவுன் வரும். அந்த ட்ராப்டவுனில் இங்கே உள்ள மெத்தட்ஸ் எல்லாத்தையும் காமிக்கும். எந்த மெத்தடெல்லாம் பர்சனலாக இருக்கோ அதெல்லாம் காமிக்காது. அதாவது பர்சனலுங்கிறதுக்கான கீவேர்டு என்ன? ப்ரைவேட். எந்த மெத்தடெல்லாம் ப்ரைவேட்டோ அதையெல்லாம் காமிக்காது. ஏன் காமிக்காது? தேவைக்காக தான் இவர் ப்ரைவேட்டாகவே அதை கொடுத்துருக்காரு. அப்போ அதை காமிக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ நமக்கு டெபாசிட்டை காமிக்கணுமா கூடாதா? காமிக்கணும். அப்போ டெபாசிட்டை ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணக்கூடாது, சரியா? சும்மா ஒன்றுமே போடாமல் வாயிடுக்கு முன்னாடி எதுவுமே போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எதுவுமே போடலை அப்படின்னா ஜாவா எப்படி புரிஞ்சுக்கிடும் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் தெரியலாம் போல். ப்ரைவேட்டுன்னு சொல்லிட்டா யாருக்குமே தெரியக்கூடாது. இப்போ நான் வந்து பேங்க்கில் மேனேஜர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாருங்கிறது பேங்க்குக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுமா, கஸ்டமருக்கெலாம் தெரியணுமா? பேங்க்குக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ நான் இந்த இடத்துல ப்ரைவேட், இன்டீஜர், மேனேஜர் சேலரி அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். அப்போ அது எல்லாருக்கும் தெரியணுங்கிற தேவையில்லை. மேனேஜர் சேலரி 50,000 ரூபா அப்படின்னா 50,000 ரூபான்னு கொடுக்குறது எல்லாருக்கும் தெரியணுங்கிற தேவையில்லை. இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாருக்கும், கஸ்டமர் எல்லாருக்கும் தெரியணுமா வேண்டாமா? எஜுகேஷன் லோனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வாங்குகிறோம், ஜுவல் லோனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, கார் லோனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு தெரியணுமா வேண்டாமா? தெரியணும். அப்போ அதை ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணக்கூடாது. அப்போ ப்ரைவேட்டுங்கிற வார்த்தை எதுக்குங்கிறது புரியுதா? ப்ரைவேட்டுங்கிறது ஒன்லி வித்தின் த கிளாஸ், இது ப்ரைவேட். இதே ப்ரைவேட்டுங்கன்னு கொடுத்துருக்கிற மாதிரியே நம்ம வந்து ஒன்றுமே கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா பக்கத்து கிளாஸும் சேர்ந்து ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ பக்கத்து கிளாஸ், பக்கத்து வீடுன்னு சொல்கிறது எனக்கு நிஜத்தில் புரியுது, இந்த கிளாஸும் இந்த கிளாஸும் பக்கத்து கிளாஸ்ன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிடுறது அப்படின்னு கேட்டால், எந்த கிளாஸ் எல்லாம் ஒரே பேக்கேஜுக்குள்ளே இருக்கும். இப்போ ஏன் நமக்கு ஏற்கனவே பேக்கேஜ்னால் என்னென்னு தெரியும், ஒரு ப்ராஜெக்ட்னால் என்ன தெரியும், அதில் பேக்கேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுன்னு தெரியும். அப்போது ஒரே பேக்கேஜில் இருக்கிற கிளாஸஸ் எல்லாம் நெய்பரிங் கிளாஸஸ் அப்போ நெய்பரிங் கிளாஸஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்காமல் விட்டுட்டால் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போது இதுவும் லேர்னிங்கிற பேக்கேஜில் இருக்குது, கஸ்டமரும் லேர்னிங்கிற பேக்கேஜில் இருக்கார், ரெண்டு கிளாஸுமே லேர்னிங்கிற பேக்கேஜு கீழே இருக்குது. இப்போது ப்ரைவேட் மெத்தடாக இருக்கிற ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மேனேஜருங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இது ப்ரைவேட் மெத்தட். இங்கே ப்ரைவேட் பேங்க் இது வேரியபிள் ஒன்று கொடுத்துருந்தோமா, மேனேஜரோட இன்ட்ரெஸ்ட், மேனேஜரோட சேலரின்னு, அதை அவரால் ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அது ப்ரைவேட் வேரியபிள். இது எதுவுமே கொடுக்கலையா? எதுவுமே கொடுக்கலன்னா அதுக்கு வந்து பேக்கேஜ் லெவல்னு பேர். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? பேக்கேஜ், ஒரே பேக்கேஜ்னால் பக்கத்து வீடுன்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்போ எதுவுமே கொடுக்கலன்னா அதுக்கு வந்து பேக்கேஜின்னு பேர். அப்போ இந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியுமா? மேனேஜர் டாட் டெபாசிட்னு அடித்தா எந்த எரரும் காமிக்காது.
நான் சொல்கிறது புரியுதா? புரியுது சரியா? இன்னும் அந்த மூணாவதாக பார்த்தது நமக்கு தெரியணும், பக்கத்து வீடு எதிர் வீட்டுக்காரங்களுக்கு தெரியணும், சொந்தக்காரங்களுக்கு தெரியணும். அப்போ சொந்தக்காரங்க இந்த கிளாஸும் இந்த கிளாஸும் சொந்தக்கார கிளாஸ் அப்படிங்கிறத நான் எப்படி ஜாவாவில் சிஸ்டம்க்கு சொல்கிறது? அது இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். அப்படி சொந்தக்காரங்கிறத சொல்கிறதுக்கு தான் இன்னெரிட்டன்ஸ்னு பேர். நம்ம இன்னும் அதை பற்றி பேசலை சரியா? இப்போதைக்கு அதை இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்ம அதை பேசுவோம். இப்போ ப்ரைவேட்டுனா என்னென்னு தெரியும். ப்ரைவேட் மெத்தட்ஸ் கேன் பி ஆக்சஸ்ட் ஒன்லி ஃப்ரம் வித்தின் த கிளாஸ். ப்ரைவேட் வேரியபிள்ஸ் கேன் பி ஆக்சஸ்ட் ஒன்லி வித்தின் த கிளாஸ். ஃப்ரம் அதர் கிளாஸஸ் வி கேனாட் ஆக்சஸ் ப்ரைவேட் வேரியபிள்ஸ் அண்ட் ப்ரைவேட் மெத்தட்ஸ். இதெல்லாம் சரி கரெக்டா? இஃப் யூ ஆர் நாட் கிவிங், இதுக்கு பேர் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு பேர். இந்த கீவேர்டுக்கு ப்ரைவேட் பப்ளிக்னுலாம் கொடுக்குறோம்ல, இது எல்லாத்துக்கும் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இல்லை ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படின்னு பேர். அதாவது நம்ம ஆக்சஸ் கொடுக்குறோம், இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத சொல்கிறோம். அதுக்கான கீவேர்டு தான் இது. ஒன்றுமே கொடுக்கலன்னா அதுக்கு வந்து டீஃபால்ட்டுன்னு பேர். அது எப்படின்னா ப்ரைவேட்டுன்னு கொடுக்கறது, ப்ரைவேட்டுங்கிறது சிங்கிள் கிளாஸ் வித்தின் த கிளாஸ், ப்ரைவேட்டுங்கிறது வித்தின் த கிளாஸ், வித்தின் த கிளாஸுக்கான ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ப்ரைவேட். டீஃபால்ட் வந்து பேக்கேஜ் லெவல் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இல்லை ஆக்சஸ் மாடிஃபையர். ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவாங்க இல்லை மாடிஃபையர்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே கொடுக்கலன்னா இது சரியா? சில இது இப்போ கஸ்டமர் நினச்சா தான் டெபாசிட் பண்ண முடியும், கஸ்டமர் தான் வித்ட்ரா பண்ண முடியும். இப்போ எனக்கு ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட்டே இல்லை, நான் போய் டெபாசிட் பண்ண முடியுமா, நான் போய் வித்ட்ரா பண்ண முடியுமா? முடியாது. ஸ்டேட் பேங்க்கில் எப்படி சார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது? நான் போய் என்கொயரி பண்ண முடியுமா? என்கொயரி பண்ணுறதுக்கு நான் கஸ்டமராக இருக்கணுமா? இல்லை தேவையில்லை. பப்ளிக் யார் வேணாலும் போகலாம், பப்ளிக் யார் வேணாலும் பண்ணலாங்கிறத பப்ளிக்னு மாற்றிக்கிடலாம். அப்போது பப்ளிக்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எந்த பேக்கேஜில் இருந்து வேணாலும் இந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ணிக்கிடலாம், எந்த கிளாஸ் எந்த பேக்கேஜில் இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கிடலாம். அப்போது ஒரு மெத்தடை பப்ளிக்னு கொடுத்தா எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் சரியா தப்பா? நீங்கள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ இந்த பிரிண்டலன் மெத்தட் இப்போது ப்ரைவேட் மெத்தடா இல்லை டிஃபால்ட் மெத்தடா இல்லை பப்ளிக் மெத்தடா? பப்ளிக் மெத்தட். இதை பப்ளிக் மெத்தடாக அவங்க சிஸ்டம் கிளாஸில் வச்சுருக்க போய் தான் நம்மளால் இந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியும். ஒருவேளை அவங்க ப்ரைவேட்டாவோ டிஃபால்ட்டாவோ கொடுத்துருந்தா நம்ம பேக்கேஜில் சிஸ்டம்ங்கிற கிளாஸ் இல்லை, நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ பப்ளிக்னா என்னங்கிறது புரியுது, ப்ரைவேட்டுனா என்னென்னு புரியுது, டிஃபால்ட்டுனா என்னங்கிறது புரியுது. இது எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இதெல்லாம் புரியுது கரெக்டாக? இது எல்லாத்துக்கும் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ்னு பேர். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இல்லை ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ்னு பேர். ப்ரைவேட் ப்ரைவேட் அப்படிங்கிறது, டீஃபால்ட் அப்படிங்கிறது, ப்ரொடெக்டட்னு ஒன்று இருக்குது நம்ம அதை இன்னும் படிக்கலை, பப்ளிக் அப்படிங்கிறது, இது எல்லாத்துக்கும் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ்னு பேர். ப்ரைவேட்னா வித்தின் த கிளாஸ், வித்தின் கிளாஸ். டீஃபால்ட்னா வித்தின் பேக்கேஜ். பப்ளிக்னா பப்ளிக், எனி கிளாஸ் ஃப்ரம் எனி பேக்கேஜ். இது புரியுதா? இப்போ இதை மெத்தடுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணுமா, வேரியபிளுக்கு முன்னாடியும் பயன்படுத்தலாமா? இங்கே ஒரு வேரியபிள் எழுதுனா மேனேஜர் சேலரின்னு இங்கே ஒரு வேரியபிள் எழுதுனா அதுக்கு முன்னாடி ப்ரைவேட்டுன்னு யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். மெத்தடுக்கு மட்டும்தான் இல்லை, வேரியபிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒன்றுமே எழுதாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எழுதுனா என்ன அர்த்தம்? பேக்கேஜ் லெவல்னு அர்த்தம். 4 அப்படின்னு கொடுத்தா பேக்கேஜ் லெவல்னு அர்த்தம், அதே பேக்கேஜில் இருக்கிற மற்ற கிளாஸஸ் ஆக்சஸ் பண்ணலாம்னு அர்த்தம். பப்ளிக்னு எழுதுனா எங்ககிட்ட நகை கடன் வாங்குவாங்க இவ்வளவு தரம் அப்படின்னு வெளியில் போர்டு எழுதி வச்சிடறாங்க, அப்போ அது பப்ளிக் வேரியபிள். அப்போ வேரியபிளுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம், மெத்தடுக்கு முன்னாடியும் இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தலாம். இது புரியுதா? அப்போ இதே மாதிரி வேரியபிளும் மெத்தடும் சேர்ந்தது தான் ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாமா? இது ஒரு கேள்வி இருக்குது, இந்த கேள்விக்கு நமக்கு என்ன ஆன்சர் தெரியாது, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பயன்படுத்தலாமா? ஆப்ஜெக்டெல்லாம் சேர்ந்தால் தான். ஆப்ஜெக்ட்டுங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். இதுதான் ஸ்டேட், இதெல்லாம் பிஹேவியர். அப்போ இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஆப்ஜெக்ட். அப்போ இங்கெல்லாம் ப்ரைவேட்
டிஃபால்ட் பப்ளிக்னு போட முடியும்னா ஆப்ஜெக்ட்டுக்கு போட முடியுமா? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பப்ளிக்னு கொடுக்கலாமா, இங்கே ப்ரைவேட்னு கொடுக்கலாமா? இது ஒரு கேள்வி இருக்குது, அதை நம்ம இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒன்று இன்னொன்று, ஆப்ஜெக்ட் எல்லாம் சேர்ந்து வச்சிருக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் தான், எல்லா ஆப்ஜெக்ட்டையும் வச்சிருக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட், எல்லா ஆப்ஜெக்ட்டையும் வச்சிருக்கிற ஒரு டெம்ப்ளேட் தான் கிளாஸ். அப்போது கிளாஸில் இங்கே நான் அந்த கிளாஸ் இப்போ சும்மா டிஃபால்ட்டாக இருக்கு, அப்போ இங்கே பப்ளிக்னு கொடுக்கலாமா இல்லை இங்கே ப்ரைவேட்னு கொடுக்கலாமா, இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படி கொடுத்தோன்னா ஏதாவது எரர் மெசேஜ் சொல்லுதா? அப்படி எரர் மெசேஜ் எதுவும் சொன்னால் அந்த எரர் மெசேஜை என்னால் புரிஞ்சுக்கிட முடியுதா? இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஏரியா. இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? அப்போ இந்த வார்த்தைகள் மூலமாக நீங்கள் என்ன சாதி என்ன இதில் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம்? யார் யாருக்கு என்னென்ன ஆக்சஸ் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறோம். அப்போ இப்படி பண்ணுறது மூலமாக இருக்கிற மெத்தடெல்லாம் நான் ப்ரொடெக்டடாக மாத்துறேன்னு சொல்லலாமா? இதை இவர் ஆக்சஸ் பண்ணிக்கிடலாம், இதை இவர் ஆக்சஸ் பண்ணிக்கிடலாம், இதை இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு செய்கிறது மூலமாக நான் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குறேன் இருக்கிற மெத்தட்ஸுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லலாமா? அதனால தான் இந்த கேட்டகிரியவே இந்த மொத்த கேட்டகிரியவும் என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே வச்சுருக்காங்க. கேப்சூல்னாலே மாத்திரையை போட்டு அடைச்சி வைக்கிறது, பாதுகாப்பு கொடுக்கறது. நீங்கள் ப்ரைவேட்டுங்கிற வார்த்தை மூலமாக இந்த மெத்தடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கீங்க, பப்ளிக்ங்கிற வார்த்தை மூலமாக இதுக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க, ப்ரைவேட்டுங்கிறது மூலமாக இதை பண்ணியிருக்கீங்க, டிஃபால்ட்டுங்கிறது மூலமாக இதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏரியாவுக்கு என்ன பேர்? என்கேப்சுலேஷன். அப்போ என்கேப்சுலேஷன்னாலே டேட்டா ப்ரொடெக்ஷன் இல்லை டேட்டா ஹைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை வேணுமோ அதை மட்டும் அவங்களுக்கு காமிக்கிறது, மிச்சத்தை மறைச்சிடுறது, இந்த மெத்தடை மறைச்சிடுறது. அப்போ அதனால தான் இதை டேட்டா ஹைடிங்னு சொல்கிறோம். இல்லை நான் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு இதை சொல்லலாம். இது புரியுதா? அப்போ என்கேப்சுலேஷன் பற்றி கேட்டாங்கனாலே என்கேப்சுலேஷன் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டேட்டா ஹைடிங் ஆர் டேட்டா ப்ரொடெக்ஷன். என்கேப்சுலேஷன் இஸ் அச்சீவ்ட் த்ரூ வேரியஸ் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இன்க்ளூடிங் ப்ரைவேட், டிஃபால்ட், ப்ரொடெக்டட் அண்ட் பப்ளிக். இதில் ப்ரொடெக்டட் பற்றி நம்ம இன்னும் பேசலை, அதை பற்றி பேசணும். இப்போதைக்கு நம்ம ப்ரைவேட் பற்றி பேசியிருக்கோம், டிஃபால்ட் பற்றி பேசியிருக்கோம், பப்ளிக் பற்றி பேசியிருக்கோம். இதெல்லாம் புரியுதா? அவ்வளோதான். இதையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் பற்றி என்கேப்சுலேஷனில் பேசணும், என்கேப்சுலேஷன் எதுக்குங்கிறது பற்றியும் பேசணும். என்கேப்சுலேஷனுங்கிறது ஒரு லைன் இல்லை, டேட்டா ஹைடிங் இல்லை டேட்டா ப்ரொடெக்ஷனுங்கிற ஒரு லைன் இல்லை, கோட் ஃப்ளெக்சிபிலிட்டியெல்லாம் கொடுக்கும். கோடிங்கை வந்து ஃப்ளெக்சிபிளாக நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிறது, ஆக்சஸ் கொடுக்கறது மூலமாக கோட் ஃப்ளெக்சிபிலிட்டியெல்லாம் அச்சீவ் பண்ணலாம். நம்ம அடுத்தடுத்து அதெல்லாம் பார்ப்போம், இன்னும் ப்ரொடெக்டட் பார்க்கணும், அதெல்லாம் பார்ப்போம்.